How to check and buy a Pure Rx100 in 2023? Hi, hello, welcome, nanba. Welcome back to our channel. I am going to video. I am going to show you the video. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். RX100 அந்த பேரை சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த பைக்கோட லுக் தான். இப்போ அந்த பைக்கோட லுக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. லுக்கும் சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பைக்கோட பீட். அந்த பீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். அந்த பைக்கோட பீட்டை நான் வீடியோட எண்டில் நான் போட்டு விட்டுறேன். இதுக்காக தான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா RX100 லைக் பண்ணுவாங்க. இப்போ இந்த RX100 2023 செப்டம்பர் மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதம் எண்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கன்னா முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முதல் பாயிண்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் தான் நீங்கள் நோட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் மேக்ஸிமம் 2 ஓனர்ஸ் இருந்துச்சுன்னா, 2 ஓனர்ஸ் இருந்தாலும் சரி சிங்கிள் ஓனர் கிடச்சா ரொம்பவே பெட்ரு, 2 ஓனர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க. அதுக்கு மேலே ஓனர்ஸ் நம்பர் ஏறிட்டு போச்சுன்னா நீங்கள் வாங்குறது வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ரீவேல்யூஷனும் கிடையாது. ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா RX100ஓட பைக்கில் இருக்கக்கூடிய இன்ஜின் அண்ட் சேஸ் நம்பரும் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஜின் அண்ட் சேசஸ் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பைக்கோட நம்பர் பிளேட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபரை ரீசெண்டாக ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இன்ஜின் வேற பைக்கோடது, சேஸ் வேற பைக்கோடத வந்து வச்சு அந்த சேஸ் நம்பரை ஆல்ட்ரேஷன் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க. 50,000 ரூபாய் ஏமாத்திட்டாங்க. ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பரை முக்கியமாக குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. வண்டியோட இன்ஜின் நம்பர் எங்கே இருக்கும்னா இன்ஜினுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லேயே கொடுத்துருப்பாங்க இன்ஜின் நம்பரு. அதை வீடியோ கூட நான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட ஃப்ரண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் இருக்கும். அந்த ஃபோட்டோ கூட நான் டிஸ்பிளேல போட்டுறேன். இதை நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பைக்கோட கலருமே சேம் கலர் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போது ரீசெண்டாக இருக்கக்கூடிய பரிவாகன் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை போட்டு பாருங்கள், ஏதாவது வருதா அந்த பைக்கை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வரலைன்னா என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு வச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஜப்பான் மேக்கும் இந்தியன் மேக்குமே நிறைய விதமான வித்தியாசங்கள் இருக்கும். நிறைய பேர் அதை குழம்பி போயிட்டு இந்தியன் மேக்கே ஜப்பான் மேக்குன்னு சொல்லிட்டு அதிகப்படியான ரேட்டுக்கு சேல் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க RX100 ஜப்பான் மேக் வாங்க போறீங்கன்னா 1985 1989 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா RX100 ஜப்பான் மேக் ரிலீஸ் ஆச்சு. 1990 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக் ரிலீஸ் ஆச்சு. இந்த இயர் வச்சு இந்த இயர் கால்குலேஷன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேக்கா இந்தியன் மேக்கானு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி ஜப்பான் மேக்கும் இந்தியன் மேக்குக்கும் உண்டான டிஃப்ரென்ஸுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஐகாலையும் கொடுத்துறேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. இதுதான் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய மூணாவது முக்கியமான பாயிண்ட். நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில வந்து ஏதாவது அடி வாங்கியிருக்கா, இன்ஜின்ல எதனா அடி விழுந்திருக்கா, சேஸ்ல எதனா அடி விழுந்திருக்கா, இன்ஜினோட பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இன்ஜினோட பிளேட் அதாவது இன்ஜினோட ஹெட்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெட்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எவாபரேட் ஆகி உடையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராக் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அப்படி எதனா கிராக்ஸ் இருக்கானு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிம் நல்லா இருக்கானு பார்த்துக்கோங்க. டயர்ஸ் நல்லா இருக்கான்னு கூட பார்த்துக்கோங்க. முக்கியமாக சேஸ் அண்ட் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது விரிசல் விட்டுருச்சுன்னா டோட்டலாகவே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து வெல்டு வச்செல்லாம் அதிகப்படியாக வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது அலுமினியம் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால டோட்டலாகவே உடஞ்சு போகிறது சான்சஸ் இருக்கே தவிர அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வண்டியோட லுக்கில் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது இன்ஜினையும் சேஸையும் தான் நீங்கள் அதிகமாக பார்க்கணும். அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பைக்கை வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பைக்கை நீங்கள் RX100 வாங்க போறீங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 65,000 ல இருந்து 75,000 ரூபாய் மட்டும் நீங்கள் செலவழிங்க. எஃப்சி இருக்கிற வண்டிக்கு
எஃப்சி இல்லாத வண்டிக்கு 65-75ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்டு தான். அப்படி 65-75க்கு அவங்க வந்து கொடுக்கறதா சொன்னாங்கன்னா நீங்க 5 இயர்ஸ்க்கு எஃப்சி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள எஃப்சி பண்ணி தர சொல்லுங்க. அப்படி எஃப்சி பண்ண தர்றதுக்கு பயந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வண்டியில எதனா ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 65-75,000 மட்டும்தான் நீங்க அந்த வண்டியை வாங்கணும். எஃப்சியோடையே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வேல்யூ வரும். இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்றேன். மேக்சிமம் 65-75 வந்து நீங்க வந்து செலவழிக்கிறது நல்லது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எஃப்சி இருக்கிற வண்டியாவே நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க நண்பா. மேக்சிமம் 5 இயர்ஸ் எஃப்சி இருக்கிற வண்டியை 65-75 மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5K கூட போட்டு 80K 80,000 வாங்குறதுமே தேவையில்லாத வேலைகள் தான் நான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 80K வந்து எஃப்சி இருக்கிற வண்டியாவே பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. இதுல எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன் என்ன சொன்னாலும் அவருக்கு வந்து என்ன சொல்றீங்கன்னா புதுசா 2025 எண்டுல இல்லாட்டி 2026 ஸ்டார்டிங்ல ஒரிஜினல் RX100 அதாவது அபிஷியலாவே ரீலான்ச் பண்ண போறதா நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதவே ஒரு இதா எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரி ரீலான்ச் ஆச்சுன்னா இதோட வேல்யூ கண்டிப்பா கம்மியாகும். அதனால நீங்க கம்மியா கொடுக்குறதா கொடுங்க, இல்லாட்டி வேணான்னு சொல்லிட்டு நீங்க வேற RX100 கூட தேடிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஏன் 65,000-75,000 அவங்க செலவழிக்கணும் ஏன் சொல்றேன்னா 2025 இல்ல 2026 ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் RX100 ஒருவேளை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை லான்ச் பண்ணி அது பழைய RX100 மாதிரியே கிட்டத்தட்ட லுக்லையும் சரி அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி ஒரே மாதிரியா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க செலவழிக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா தான் போகும்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டுட்டு திட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் கண்டிப்பான முறையில RX100க்கு இவ்வளவு செலவழிக்க கூடாது நண்பா. ஏன்னா ஒரு ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பைக்குக்கான வேல்யூ என்னவோ அதை மட்டும் தானே நம்ம செலவழிக்கணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கேஷஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கறது உங்களுக்கு தான் வேஸ்ட், உங்களுக்கு தான் மணி லாஸ். ஸோ தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தயவு செஞ்சு நண்பா என்னோட ஒரு முக்கியமான சஜஷன் என்ன சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பழைய மாடல் RX100 நீங்க 80K இல்ல 85K இல்ல 1 lakh கூட கொடுத்து நீங்க வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி 1 lakh செலவழிக்க போறேன், 1 lakh என்னால செலவழிக்க முடியும், இல்ல 1,20,000 கூட சேல் பண்ணுவாங்க, 1,30,000 கூட சேல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சேல் பண்ற பைக்ஸ் வாங்குறதுக்கு என்னால முடியும் நண்பா, நான் கண்டிப்பா வாங்குவேன், ஓல்டு இஸ் கோல்டுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதா இருந்தா 2024-2025 ஒரு 2 வருஷம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. இதை விட ஒரு ஒரு நல்ல பைக்கை கூட RX100 ரீலான்ச் பண்ணும்பொழுது அவங்க கொடுக்கலாம் இல்லையா யமஹா. ஏன்னா அந்த பைக்கோட கிரேஸ் என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியும், அந்த பைக்கோட வேல்யூ என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூவை எந்த விதத்திலையும் கம்மி பண்ற மாதிரி அவங்க அந்த பைக்கை லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏகப்பட்ட டெஸ்ட், ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பைக் நம்ம கிட்ட வரும். யமஹா தன்னோட பேரை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இறக்குறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா RX100க்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இந்தியாவில இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ RX100 சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கிறத நான் நம்புறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணி 2025 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. ஒருவேளை ரீலான்ச் ஆகிற பைக் சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில சொல்றேன் பழைய பைக்கோட ரேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுளா குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இருக்கிற வண்டியவே 50K கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி உங்களால வாங்க முடியும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாள் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்க வெயிட் பண்ணி ஒரு நல்ல பைக்கா உங்களால வாங்க முடியும். ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. இதுதான் என்னோட சஜஷன். ஓகே நண்பா, ஹோப்பலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வண்டியோட பீட்டை நான் வந்து RX பீட் போறேன்னு சொல்லி தான் அதை நான் எண்ட்ல போட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க RX100 ஃபேன்ஸ், உங்க 2-stroke ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RX100 மட்டும் கிடையாது, சுசுக்கி மேக்ஸ்100 எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குமே நான் தனியா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா சுசுக்கி மேக்ஸ்100க்குமே தனியா ஃபேன் பேசஸ் அதிகமா இருக்காங்கல்ல, அதுக்காக சொல்றேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ண வரைக்கும் அன்டில் டாடா வீடியோ கேஸ் உங்கள் மெய்தீன் பாய் நண்பா.